சிவதத்துவ சுவம் சேனலில் சப்ஸ்கிரைபராக இருந்த எமது அனைத்து ஜோதிட மற்றும் ஆன்மீக பதிவுகளை தொடர்ந்து கண்டு வரக்கூடிய அன்பர்களுக்கு நேரிலேயோ தொலைபேசியிலேயோ வாட்ஸ்அப் மெயில் போன்ற இன்னப்பர வழிகள் மூலமாக தங்களுக்கான ஜாதக பலனை முறையாக என்னிடம் பெற்றுக்கொண்ட அன்பர்களின் அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பதிவின் மூலம் நாம் பார்க்க இருப்பது நவகிரகங்கள் ஆத்மாவினுடைய விரிவாக்கத்துக்கு எந்தெந்த விஷயங்களுக்கு அதிபதியாகின்றன என்பதை இந்த பதிவின் மூலம் நாம் பார்க்க இருக்கின்றோம். வேதம் என்ற சொல்லுக்கு அறிவு என்றும் அறிவை வழங்குகின்ற கருவி என்றும் பொருள். அந்த வேதத்திற்கு துணை சாஸ்திரமாக ஜோதிடம் சாஸ்திரம் ஆயுர்வேத சாஸ்திரம் யோக சாஸ்திரம் எல்லாம் திகழ்கின்றன. இந்த ஜோதிட சாஸ்திரமானாலும் சரி ஆயுர்வேதம் யோக சாஸ்திரமானாலும் சரி அது இந்த உடல் உயிர் சார்ந்த இயக்கம் அதற்கு வரக்கூடிய குறைகள் பிரச்சனைகள் அதற்கான தீர்வுகள் அதை பக்குவப்படுத்தக்கூடிய முறைகள் நிறைவடையக்கூடிய விஷயங்கள் இவைகளெல்லாம் பற்றி விரிவாக சொல்லியிருக்கும். அதனுடைய பலம் பலகீனம் அதில் ஜோதிட சாஸ்திரம் என்பது கர்ம தத்துவத்தை கொஞ்சம் அதிகமாக எடுத்து கூறியிருக்கும். அந்த ஜோதிட சாஸ்திரத்திற்கும் அடிப்படை என்பது வேதம்தான். வேதத்திற்கு அடிப்படையாக அமைவது ஆத்ம தத்துவம். இந்த ஆத்மாவினுடைய விரிவு தான் உடல் உயிர் இயக்கமாக உருவாகின்றது. ஆத்மாவுக்கு என்று ஜோதிட சாஸ்திரத்துக்கு நிர்ணயம் கிடையாது. ஒரு கிரகங்களோ நட்சத்திரங்களோ வேறு காலங்களோ பாதைகளோ கிடையாது. காலத்தை கடந்தது, வளர்ச்சி தளர்ச்சியை கடந்தது, விருப்பு வெறுப்பை கடந்தது, அழிவுக்கு கடந்தது, இப்படி கடந்திருக்கக்கூடியதாக ஆத்மா இருக்கிறதுனால அதற்கு ஜோதிட நிர்ணயம் கிடையாது. ஜீவாத்மாவாக இருக்கும்போது உடல் உயிர் சார்ந்த இயக்கமாக இருக்கும்போது அதற்கு அந்த இயக்கத்திற்கு அந்த ஆத்மாவுடைய விரிவுக்கு நவகிரகங்களினுடைய ஆதிபத்தியத்தை ஜோதிட சாஸ்திரம் கூறியுள்ளது. அதாவது ஆத்மாவினுடைய முதல் விரிவாக வரக்கூடியது அல்லது அடிப்படை விரிவாக வரக்கூடியது அகங்காரம். அகங்காரம் செல்ஃப் ஈகோ. செல்ஃபினுடைய ஃபஸ்ட்டு அந்த விரிவாக்கம் என்பது செல்ஃப் ஈகோ அகங்காரம். அதற்கு அதிபதியாக சூரிய பகவான் திகழ்கின்றார். சூரியனை பொதுவாக ஆத்மகாரணம் என்று அழைக்கிறார்கள். அது சரிதான். அந்த ஆத்மகாரணோடு சேர்ந்து அந்த ஆத்மாவுடைய முதல் விரிவாக இருக்கக்கூடிய அகங்காரத்திற்கும் செல்ஃப் ஈகோவுக்கும் சூரிய பகவானே அதிபதியாக திகழ்கின்றார். அடுத்ததாக ஆத்மாவுடைய ஒரு விரிவாக்கமாக இருப்பது முக்கிய விரிவாக்கமாக இருப்பது அந்த செல்ஃபினுடைய முதல் எக்ஸ்பென்ஷனாக இருப்பது மனம். அந்த மனத்திற்கு அதிபதியாக சந்திர பகவான் திகழ்கின்றார். செல்ஃப் இன்ட்ரெஸ்டாக செல்ஃபினுடைய ஃபஸ்ட் எக்ஸ்பென்ஷனாக இருக்கக்கூடிய மனத்துக்கு அதிபதியாக சந்திர பகவான் திகழ்கின்றார். அடுத்து ஆத்மாவினுடைய ஒரு விரிவாக்கமாக இருப்பது செல்ஃப் கான்ஃபிடென்ட் சுய நம்பிக்கை தன்னம்பிக்கை. இதற்கு அதிபதியாக இருப்பவர் செவ்வாய் பகவான் ஆவார். அந்த சுய நம்பிக்கை நம்பிக்கையை ஆதாரமாக வைத்தால் மனிதன் வாழ்க்கையவே தொடங்குகிறார்கள். எல்லார்ட்டையும் கூட நம்பிக்கையை ஆதாரமாக சொல்லுவாங்க. அந்த நம்பிக்கை தான் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஆதாரமாக இருப்பது. அந்த விஷயத்திற்கு செவ்வாய் பகவான் அதிபதியாக திகழ்கின்றார். ஆத்மாவுடைய இன்னொரு ஒரு விரிவாக்கமாக இருப்பது செல்ஃப் பிளஸர். செல்ஃப் என்பது ஆத்மாவுடைய ஆங்கில சொல். செல்ஃப் பிளஸர் அதாவது ஆத்மாவினுடைய அடுத்த ஒரு விரிவாக்கமாக இருப்பது மகிழ்ச்சி சுய மகிழ்ச்சி. ஸோ ஒவ்வொரு ஜீவனும் ஒவ்வொருத்தரும் மகிழ்ச்சியை தேடிப்ப பயணிக்கிறாங்க. மகிழ்ச்சி அடையணும்னு தான் செயல்படுகிறாங்க. மகிழ்ச்சி தான் அவங்களுக்கு ஒரு செயலுக்கு ஒரு ஆதாரமாக இருப்பது. ஸோ செல்ஃப் பிளஸருக்கு அதிபத்தியமாக சுய மகிழ்ச்சிக்கு அதிபத்தியமாக இருக்கக்கூடியவர் சுக்ரதேவன். அடுத்ததாக ஆத்மாவினுடைய ஒரு விரிவாக்கம் என்று பார்க்கும்போது செல்ஃப் லைவ்லிஹுட் அதாவது சுய வாழ்வாதாரம். அந்த சுய வாழ்வாதாரத்துக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியவர் குரு பகவான் ஆவார். அதாவது வாழ்வாதாரம் என்றால் உணவு தேவை, அதே போல் பொருள் தேவை, புண்ணியங்களுடைய விஷயத்தினால அவனுடைய வாழ்க்கையினுடைய பயணம் அமையக்கூடிய விதம், அதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய இடம், இப்படி அனைத்திற்கும் வாழ்வாதாரத்திற்கு அடிப்படையாக சுய வாழ்வாதாரத்திற்கு அடிப்படையாக குரு பகவான் திகழ்கின்றார். அதாவது செல்ஃபினுடைய லைவ்லிஹுட் வாழ்வு முதல் லிவிங் சப்போர்ட் அவராக லைஃப் சப்போர்ட்டாக குரு பகவான் இருக்கார். அடுத்ததாக ஆத்மாவுடைய ஒரு விரிவாக்கமாக இருப்பது செல்ஃப் இன்டெலிஜென்ஸ். ஆத்மாவுடைய இன்னொரு விரிவாக்கம் செல்ஃப் இன்டெலிஜென்ஸ். அதற்கு அதிபத்தியமாக திகழ்கின்ற கூடியவர் புதன் பகவான். அதாவது செல்ஃப் இன்டெலிஜென்ஸ் என்றால் சுய அறிவுத்திறன் சுய புத்தின்னு சொல்கிறோம் இல்லையா, அதற்கு அதிபதியாக புதன் பகவான் திகழ்கின்றார்.
அடுத்து ஆத்மாவினுடைய ஒரு விரிவாக்கம் என்று பார்த்தோம் என்றால் செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட். ஆத்மாவுடைய அடுத்து செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட். ஒவ்வொருத்தரும் இது சரி இது தப்பு, இப்படி போகணும் இப்படி போகக்கூடாது, இந்த தப்புக்கு இது 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 தண்டனை, இதுக்கு இதுதான் வழி, இதுக்கு இதுதான் ரிசல்ட் அப்படின்னு ஒரு நிர்ணயம் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அது இருக்கும், அந்த சுய நிர்ணயம் என்று சொல்லலாம், செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட். அதற்கு அதிபதியாக சனி பகவான் திகழ்கின்றார், சனீஸ்வரன் என்று அதனால்தான் அழைக்கிறோம். இது தப்பு இது சரி இதுதான் தீர்ப்பு, இதுக்கு இதுதான் தண்டனை, இதுக்கு இதுதான் முறை, இது நடந்தால் அது நடக்கும் அப்படிங்கிற இந்த மாதிரி இந்த நிர்ணயத்துக்கு, சுயத்தினுடைய நிர்ணயத்துக்கு சனி பகவானே ஆதாரமாக திகழ்கின்றார். அடுத்தனுடைய ஆத்மாவுடைய ஒரு இன்னொரு விரிவாக்கமாக சொல்லக்கூடியது, விரிவாக்கூடிய தத்துவமாக சொல்லப்படக்கூடியது செல்ஃப் அவேர்னஸ். இந்த செல்ஃப் அவேர்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதற்கு ஜோதிட ரீதியாக அதிபதியாக கேது பகவான் திகழ்கின்றார். அதாவது ஒரு ஜீவனும் ஒரு ஒரு உயிரும் விழிப்பு அடைய வேண்டும், விழிப்புணர்வு அடைய வேண்டும், தத்துவங்களை உணர்ந்து கொள்ளுதல், எதற்காக வந்தோம், இயக்கம், ஞானம், ஒரு தப்புக்கு ஒரு சரி நடக்கும்போது, சரிக்கு தப்பு நடக்கும்போது அது ஏன் நடந்துச்சுங்கிற கேள்விகள், அது இதுதான் காரணம்னு கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்கள், அடுத்தடவை நடக்காமல் தவிர்க்கிறதுக்கான விஷயங்கள், அதாவது தன்னுடைய ஆத்ம உணர்வினுடைய விழிப்பை அடைவது, இதற்கு எல்லாமே வந்து கேது பகவான் தான் ஆதாரமாக இருக்கார். ஸோ செல்ஃப் அவேர்னஸ்க்கு வந்து கேது பகவான் தான் ஆதாரமாக இருக்கார். அடுத்ததாக ஆத்மாவுடைய ஒரு விரிவாக்க தத்துவம் என்று பார்க்கும்போது செல்ஃப் இல்யூசன், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். செல்ஃப் இல்யூசன் அதுக்கு வந்து அதிபதியாக ஜோதிட ரீதியாக நவகிரகங்களில் ராகு பகவான் அதிபதியாக திகழ்கின்றார். இந்த செல்ஃப் இல்யூசன்ஸ் தான் செல்ஃபை மறைக்கக்கூடிய ஒரு அடிப்படை. ஸோ இல்யூசன் மாயை என்று சொல்வார், ஒரு சுய மாயை. அந்த மாயை விலகும்போது, உலக மாயை விலகும்போது இறைவன் தெரிவார். இந்த உலக மாயையில் வைத்திருக்கக்கூடிய விஷயங்களுக்கு முக்கிய காரணமாக ராகு பகவான் இருக்கார். ஸோ செல்ஃப் இல்யூசன்ஸ்க்கு ராகு பகவான் அதிபதியாக இருக்கார். ஆக சுயம் என்ற வார்த்தைக்கு, ஆத்மா என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் செல்ஃப் என்று சொல்வார்கள். அந்த செல்ஃப் எந்தெந்த விதமாக விரிவடைகிறது, அந்த விரிவுக்கு நவகிரகங்கள் எதெல்லாம் அதிபதியாக ஆதிபத்தியமாக திகழ்கின்றன என்பதை இந்த பதிவின் மூலம் பார்த்தோம். அதாவது சூரிய பகவானை செல்ஃப் ஈகோவாக பார்த்தோம், அதே போல் சந்திர பகவானை செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் என்று பார்த்தோம், செவ்வாய் பகவானை செல்ஃப் கான்ஃபிடென்ட் என்று பார்த்தோம், அதே போல் செவ்வாய் பகவானுக்கு அடுத்தாக சுக்கர பகவானை செல்ஃப் பிளஸ் என்று பார்த்தோம், அதே போல் குரு பகவானை செல்ஃப் லைவ்லிஹுட் என்று பார்த்தோம், புதன் பகவான் செல்ஃப் இன்டெலிஜென்ஸ், அதே போல் செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட்டாக சனி பகவானை பார்த்தோம், செல்ஃபினுடைய அவேர்னஸாக கேது பகவானை பார்த்தோம், செல்ஃபினுடைய இல்யூசன்ஸ்களை கொடுக்கக்கூடிய தன்மையை ராகு பகவானை பார்த்தோம். ஆத்மா வந்து எதற்கும் எந்த கர்மாவுக்கும் ஈடுபடாது. பட் அதனுடைய விரிவாக்க தத்துவத்துக்களுக்கெல்லாம் இந்த ஒம்பது விதமான கிரகங்களுடைய தொடர்பு இப்படி அமைந்திருக்கிறது என்பதை இந்த பதிவின் மூலம் பார்த்தோம். இது கொஞ்சம் ஆன்மீகம் சார்ந்த அடிப்படை, ஆனால் இதிலிருந்து தான் ஜோதிடத்திற்கான அடிப்படை பிறந்தது. அதனால் கொஞ்சம் இது இது மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப பிடிக்கும். ஆன்மீகம் ஜோதிடம் சார்ந்த இந்த ஒரு பதிவை தந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி இந்த அளவில் இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.